ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு ஆன்லைன் மூலம் டெண்டர் விடப்பட்டது. 26 லட்சம் மதிப்பிலான டெண்டரை அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த மோகன்ராஜ் எடுத்தார். இதை அறிந்த அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சரவணன் ஒப்பந்ததாரர் மோகன்ராஜுக்கு போன் போட்டார். என்னை கேட்காமல் நீ எப்படி டெண்டருக்கு விண்ணப்பிக்கலாம்? இது மாவட்ட செயலாளரின் கௌரவ பிரச்சினை. டெண்டரை திரும்ப பெற வேண்டும் என போனில் மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன்ல போறது ஊராஞ்சி விஷயம், கவர்மெண்ட் ஏர் இந்தியா கூட வெளியில வேலைக்கு போறது கண்டிப்பா போடக்கூடாது. டிஎம்கே ஒர்க்கு மாவட்டத்தை பார்த்துதான் முடிவு பண்ணுவாங்க. மாவட்டத்தை பார்த்தா முடிவு வச்சிருக்காரு. எப்படி எப்படி போடலாம்? சரிங்க, அப்புறம் ஆன்லைன்ல விட்டாங்க. முதல்ல இருந்து ஏடிஎம்பி ஒர்க்க பொறுத்த வரைக்கும் உண்டு. அவங்க யூனியன் உட்காந்து எவனையும் போறானா உட்காந்து பண்றோம். யாரும் போடக்கூடாது, பண்ணக்கூடாது பண்றோம். அது ஊரடங்கு விஷயம். சரி, அணியின் கூட்டத்தை உட்கார வச்சு எந்த எந்த குண்டுகுமார வேலை கட்டினா அங்க கட்டினா இங்க எவனும் போட்டியா எந்த இடத்துல சூழ்நிலை எந்த பஞ்சாயத்து இந்தி வேலை மாட்டேன் முடிச்சு விட்டு எல்லாம் பண்றோம். தெரிஞ்சிட்டு போனது போட்டா இப்ப எப்படி கண்ணப்படியில வேலை செய்ய விடுறேன், எப்படி கூடுதல் வேலை செய்ய விடுறேன் நானு? இது வந்து கௌரவ பிரச்சனை, மாவட்ட சேவை கௌரவ பிரச்சனை. சரி, பாத்துக்கங்க. அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அம்மாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் சரவணன் ஆதரவாளர்களுடன் நுழைந்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பும் சிசிடிவி வீடியோவும் வெளியானது. அரசுக்கு தர்ம சங்கடத்தை தரும் இந்த ஆடியோ வீடியோ பற்றி திமுக தலைமை விசாரித்து வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றன.